கூடாது அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير واحب الى الله من المؤمن الضعيف அல்லாஹ் யாரை இந்த பூமியில் அதிகம் விரும்புகிறான் பாருங்கள் பலவீனமான ஒரு முஃமினை விடவும் பலசாலியான முஃமினை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்ங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலம் என்பது பலவீனம் என்பது அடி உதை பேச்சு நாவன்மை அதுவல்ல இங்கு சொல்லுகின்ற பலவீனம் என்பது இபாதத் கியாமுல் லைல் தொழுகை நோன்பு இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட இபாதத்தை தேடி தேடி செய்கின்ற மனிதன் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிக நம்பிக்கை இருக்கறதோ அவன் எதை நம்புகிறானோ அதற்கு பின்னால் நிறையவே காலங்களையும் நேரங்களையும் அவன் செலவழிப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வஇன் அஸாபக ஷைஉன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் ஃபலா தகுல் லவ் நீங்கள் லவ்வை போட்டு சொல்லாதீர்கள் லவ் என்பது பொதுவா கூடாது லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வகதா நான் இப்படி அப்படி செய்திருந்தால் அது நடக்காமல் இருந்திருக்குமே என்று லவ்வை போட்டு நீங்கள் பாவிக்காதீர்கள் இந்த பூமியில ஒருவன் குடிச்சிட்டு இருப்பான் குடிச்சிட்டு இருக்கிறவன்ட்ட ஈமானில நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நம்பிக்கை தன்மை குறைஞ்சு போயிருக்கும் நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோடே குடிக்காதடா ஏன் இப்படி குடிக்கிறாய் இப்படி வாகனம் ஓடாத இப்படி ஓடினாயின்னா எங்கேயாவது பட்டு உளுந்து நாசமாகி போயிடுவாய் அப்படின்னு சொல்லுவோம் அவன் எப்பயாவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் குடித்து செத்து விடுவான் தற்கொலை செய்து மௌத்தா போயிடுவான் அல்லது அப்படியே இருந்து குடித்த குடிப்பிலையே அவனை அறியாமல் உயிர் போய்விடும் நம்ம அப்ப சொல்லுவோம் நான் அன்னைக்கு சொன்னேன் அவன் விட்டிருந்தால் அவன் நல்லவனா மாறி இருப்பான் சொல்லாதங்க நாங்க ரசூலுல்லாஹ் அதுலயும் ஒரு நலவு இருக்கும் அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்திருக்கிறான் குடித்து 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 இன்னும் பாவியாகாமல் அல்லாஹ் அவனை அவசரமா உசுரை எடுத்து அவனை அல்லாஹ் அவனுடைய மர்மையுடைய விடயத்துக்கு அல்லாஹ் அழைத்து கொண்டான் இன்னும் இரண்டு வருடம் இன்னும் நான்கு வருடம் குடிக்குகின்ற மனிதனாக உலகத்தில் இறைவன் அவனை மாற்றியிருந்தால் அவன் இன்னும் நாலு வருஷம் பாவம் கூட செஞ்சிருப்பான் அல்லாஹ் அதிலே இருந்து பாதுகாத்து அவனுக்கு அல்லாஹ் ஏதோ மறுமையுடைய வாழ்வை கொடுத்திருக்கிறான் என்ற மன நிம்மதி பூரண திருப்தி மரணத்தில் கூட நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் நினைக்க கூடாது சிலருடைய மரணம் சிலருக்கு வாய்ப்பாக வசதிகளாக ஏன் அவர்களுக்கே நலவாக மாறிவிடும் அந்த நம்பிக்கை இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எந்த மதத்திலும் நீங்கள் காண முடியாது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வும் மரணமும் நலவும் கெடுதியும் இஸ்லாத்தில் மட்டும்தான் சரியாக புரிந்து கொள்ளலாம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் என்ற இந்த லவ்வை போட்டு நீங்கள் பாவித்தால் நீங்கள் ஷைத்தானுடைய வாயலை திறந்து விடுவீர்கள் சொல்லுங்கள் கதருல்லாஹ் வமாஷா அல்லாஹ் நாடியது நடந்து விட்டு என்று சொல்லுங்கள் ஒரு மனிதன் முழு நம்பிக்கை வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய கலா கலா கதர் என்று சொல்கிறோமே அதிலே நூறு வீத திருப்தி இதுல 99 வீதம் இருந்தாலும் சொர்க்கம் போக இயலாது இதுல 99 வீதம் கலா கதர்ல நம்பிக்கை இருந்து ஒரு வீதம் இல்லாமல் இருந்தாலும் சொர்க்கம் போக இயலாது கலா கதரில் நூறு வீதம் ஒரு மனிதன் திருப்தியோடு இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் நாடியது நடந்துட்டு என்று சொல்லுங்கள் நான் அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் அந்த முஸ்லிம்கள் இஞ்சால வந்திருந்தால் இந்த முஸ்லிம்கள் ரெண்டா பிரிஞ்சு அங்கால ஒரு தலைவர் இஞ்சால ஒரு தலைவர் வந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காதே என்று பேசாதீர்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் நாடியது நடந்து விட்டு என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் 64வது அத்தியாயத்தின் 11 13வது வசனம் அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது மா அசாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பம் சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடப்பது இல்லை ஒரு மனுஷனுக்கு கவலையா
அவன் முழு நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வோட புறத்தில் இருந்து வந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு டென்ஷனா, அல்லாஹ் என்ன ஏதோ சோதிக்கிறான். ஒரு மனுஷனுக்கு கடனா, அல்லாஹ் ஏதோ என்ன கடனாளியா ஆக்கியிருக்கிறான். இந்த முழுமையான முசீபத்தும் இறைவனுடைய புறத்திலிருந்து சோதனை வந்திருக்கிறது, அவனுடைய அனுமதி இல்லாமல் வராது என்ற நம்பிக்கை உள்ள மனிதன், வமன் யுமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வின் மீது 100% முழு நம்பிக்கை வைக்கிறானோ, யஹ்தி கல்பஹு, அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை நேரான பாதையிலே அல்லாஹு தஆலா அழைத்து செல்கிறான். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ். இது வாயல்ல வார்த்தை, இது வார்த்தை அல்ல வாழ்க்கை, இது வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். உலகத்திலே உள்ள ஆட்சி, அதிகாரம், மனிதன், பட்டம், பதவி, ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த பதவி பட்டங்கள் எதிலும் ஒரு மூமின் 100% திருப்திப்பட மாட்டான். அவனுடைய முழு நம்பிக்கையும் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று யோசிக்காமல், அல்லாஹ் அன்று எழுதியது இன்று நடந்து விட்டது என்ற 100% திருப்தியோடு உலகத்தில் அவன் வாழ்வான். 57:22-23 வசனம், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும். ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன் டிப்ரெஷன் அல்லது வேறு வேறு என்சைட்டி போன்ற நோய்களுக்குள் ஆளாகாமல் இருப்பதற்கு இந்த வசனம் ஒன்றே போதும். தோழர்களே, மனசை பறி கொடுத்துட்டு நாங்கள் பதறித் திரிகிறோம் என்று வாழ்வதற்கும், தாங்க முடியாது என்று உயிரை மாய்த்து கொள்வதற்கும், திருந்த முடியாது என்று அங்கலாய்ப்பதற்கும் இந்த ஒரு வசனம் ஒன்றே போதும். மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அம்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு துன்பம் சோதனையாக இருந்தாலும், வலா ஃபி அம்ஃபுசிக்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் சோதனையாக இருந்தாலும், இல்லா ஃபி கிதாபின் மின் கபில், இதற்கு முன்னர் வேதத்தில் இல்லாமல் அதெல்லாம் வரவில்லை. அல்லாஹு அக்பர். உங்களுக்கு என்ன துன்பம் உலகத்திலோ உங்களிலோ எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எழுதப்பட்டதுதான் இப்போது நடக்கிறது. நீங்க பணக்காரனாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்களா? நடக்கலையா? அல்லாஹ் நாடல்ல. உங்களை தெரியாம பணக்காரனாக வந்துட்டீங்களா? அல்லாஹ் நாடிட்டான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு வசனத்தை பின்னால சொல்றான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்றால், தப்பி போன ஒன்றை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் தந்ததை வைத்து நீங்கள் மமதை கொள்ளாமல் இருப்பதற்காகவும். இந்த கடந்து போன ஜனாதிபதி தேர்தல் இதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் 100% நாங்களாக நினைத்து கொண்டோம், இந்த நாட்டிலே நாங்கள் தான் ஆட்சியை நிர்ணயம் செய்கிறவர்கள் என்று இறைவனுடைய பண்பில் நின்று நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததனுடைய விளைவு, அல்லாஹு தஆலா நீங்கள் இல்லாமலும் ஆட்சியையும் கொண்டு வருவான் என்ற பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புகட்டி இருக்கிறான். ஏனென்று கேட்டால், லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தப்பி போன ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, சொல்லுங்கள், நான் படைக்கப்படுறதுக்கு முதல் எல்லாமே வேட்டிலே இருந்தது என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கொண்டு கிடைச்சிட்டும் என்றால் அதிலே மமதை கொள்ளாமல் இருப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருவதை பார்க்கிறோம்.